ஸோ கைஸ் நம்ம தளபதியோட மார்க்கெட் வந்து இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தளபதி தொடர்ந்து தன்னோட அடுத்தடுத்த திரைப்படங்களை அதிகமான கவனம் செலுத்திட்டு வர்றாரு. தளபதியோட அடுத்த திரைப்படமான தளபதி 66 திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறது வம்சிதா, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது தில்ராஜ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்ததாக தளபதி 67 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறக்கும் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தோம்னா வெயிட்டிங்கில் இருக்காங்க. தேசிங்கி பெரியசாமி கிட்ட நம்ம தளபதி வந்து ஆல்ரெடி ஒரு கதை கேட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. அடுத்ததாக வெற்றிமாறனு பார்த்தோம்னா தளபதிக்காக ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தோம்னா தளபதிக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. பட் நம்ம தளபதி அடுத்ததாக எந்த ஒரு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ எந்த ஒரு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் படத்தோட ப்ரொடியூசர் வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி முடிவு பண்ணி வச்சிருக்காராம. பட் இந்த ஒரு ப்ரொடியூசருக்கு பார்த்தோம்னா நம்ம தளபதி ரொம்ப நாளாவே ஒரு படம் பண்ணணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து பெண்டிங்லேயே போயிட்டு இருக்கு. அவர் வேற யாரும் கிடையாது, தளபதி வச்சு ஃபர்ஸ்ட் வந்து காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற ஹிட் படத்தை தயாரிச்சிருந்த சங்கிலி முருகன் அவர்கள் தான். சுராத்திரி படத்துக்கு பார்த்தோன்னா இவர் வந்து கோ ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணியிருந்தாரு. தளபதிக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா சங்கிலி முருகன் அவர்கள் தான். இவருக்காக நம்ம தளபதி ரொம்ப நாளாவே ஒரு படம் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இது ஒரு சில காரணங்களால ரொம்ப நாட்களாவே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ தளபதியோட தளபதி 67 திரைப்படத்து மூலமா தளபதி இந்த ஆசையை பூர்த்தி பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஆல்ரெடி தளபதி வச்சு படம் பண்றதுக்காக ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் டேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. பட் சங்கிலி முருகன் அவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப நாளாவே வெயிட்டிங்ல இருக்காரு. அதனால இந்த படத்தை பார்த்தோம்னா தளபதி அவருக்கு தான் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கிலி முருகன் அவர்கள் வந்து நம்ம தளபதி வச்சு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த படத்தில் வர கலெக்ஷன் மூலமா பார்த்தோம்னா ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பட் அப்படி என்ன நல்ல விஷயம் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை நம்ம தளபதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உடனே வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றக்காக பிளான் பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சங்கிலி முருகன் அவர்களுக்கு நம்ம தளபதி வாய்ப்பு கொடுக்க போறாரு அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தடுத்து அப்டேட் வெளியாகும். ஸோ 67 திரைப்படத்தை யார் டைரக்ட் பண்ணாலும் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நம்ம தளபதி பண்ற ஒரு நல்ல காரியம்னே சொல்லலாம். அது வந்து கூடி சீக்கிரமா நடந்துச்சுன்னா தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஹாப்பி தான். ஸோ எஸ் தளபதி ஃபேனா இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலை தொடர்ந்து வரும்.